ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 50 குவாலிட்டிஸ் ஆஃப் ஐ பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் செக்ஷனில் கிராஸ் ஃபங்க்ஷனல் நாலேஜ். ஆமாங்க, ஒவ்வொரு ஐ பர்ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய கிராஸ் ஃபங்க்ஷன் நாலேஜ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க செய்கிற வேலை மட்டும் இல்லாமல் மற்றவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத அந்த நாலேஜ் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அவங்க வந்து அதை கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த பிஸ்னஸ்க்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட்டிங் என்ன பண்ணுறாங்க, டிசைன் என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ டேட்டா டீம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு சீனியர் இன்ஜினியர், ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பட் எனக்கு வந்து நான் மார்க்கெட்டிங் படிப்பேன், அப்புறம் சேல்ஸ் பற்றியும் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் என்னன்னா ஒரு பிகர் பிக்சரில் நம்ம வந்து கற்றுக்க ஆரம்பிக்கும். ஓகே, இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, நம்மளோட ரோல் என்ன, மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நாலேஜ் வந்து அதிகமாகும். ஸோ ப்ராடன் யுவர் ஸ்கில்ஸ். வெறும் நம்மளுடைய ஃபங்க்ஷன் மட்டும் பார்க்காம மற்றவங்க ஃபங்க்ஷனையும் நம்ம பார்க்கும்போது என்னாகும்னா, உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து ப்ராடன் ஆகும். எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ ப்ளீஸ் ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் டீம்ஸ். ஏன்னா மற்றவங்க டீம் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணும்போது யூல் கெட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி வந்து எல்லா பார்ட்ஸும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், ஒரு பிகர் பிக்சர் கிடைக்கும். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சால்வ் பிகர் ப்ராப்ளம்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. கரியர் லெடலில் இருந்து வளரும்போது பிகர் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ண என்ன ஆகும், நம்ம கரியர் லெடலில் வளருவோம், நம்மளுக்கு பேமெண்ட்டும் அதிகமாக இருக்கும், ரைட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸை வந்து நம்ம சால்வ் பண்ண ரெடியாக இருக்கணும். அதை வந்து கம்பெனி எதிர்பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் இது சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பட் அதுக்குண்டான ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துட்டோம்னா காம்ப்ளெக்ஸ் இஷ்யூவை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஃபிஃப்த் பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பி மோர் வேல்யூபிள். நம்ம டெய்லி ஆஃபீஸ் போகும்போது ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நான் எப்படி இந்த கம்பெனிக்கு மோர் வேல்யூபிளாக ஆக முடியும். ஏன்னா இது வந்து ரிலேட்டபிள். ஏன்னா உங்களோட ப்ரமோஷனாக இருக்கட்டும், உங்களோட கரியர் க்ரோத்தாக இருக்கட்டும், நீங்கள் கரியர் லேடரில் வளர்றதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து த பி மோர் வேல்யூபிள், பிகம் மோர் வேல்யூபிள். எவ்ரிடே நம்ம வந்து இதை யோசிச்சுட்டு, நான் எப்படி இந்த கம்பெனிக்கு மோர் வேல்யூபிள் பர்சனாக மாற முடியும். ஒவ்வொரு மீட்டிங்கில் நான் போகும்போது நான் கேட்குற கேள்வி வந்து ஒரு இம்பாக்டை உருவாக்கும், ரீஒர்க்கை குறைக்கும், இஷ்யூஸை வந்து அது வெளியில் கொண்டு வரும், கிளாரிட்டியை கொண்டு வரும். அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூபிள் பர்சனாக நான் மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒவ்வொரு மீட்டிங்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடங்கும் போது என்ன ஆகுனா, யூ வில் க்ரோ ஃபார் ஷுர். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ, பாய் பாய்.